வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாம் வவ்வால் வேலைக்கு போயிட்டு இந்த பெரிய பெரிய பாறை மீன்களை, கொஞ்சம் சைஸான மீன்களை பிடிச்சிட்டு வந்திருக்கோம். அதை தான் உங்களுக்கு நான் எப்படி பிடிச்சோம், அதை எதை விலை பிடிச்சோம், எந்த மாதிரி விலையில் பிடிச்சோன்னு சொல்கிறது காமிக்க பாருங்கள். இந்த வீடியோவை கொஞ்சம் நேரம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா, நமக்கு என்னென்ன வகையான மீன்கள் கிடச்சிது, இந்த மீனெல்லாம் எவ்வளோ ரேட்டு விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக காமிச்சிருக்கேன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள ஷார்க் பாய்ஸ் மீனவன். நம்ம ரொம்ப நாள் கழித்து நம்ம கடலுக்கு வந்திருக்கோம். அதாவது வவ்வால் மீன் பிடிக்கிறதுக்காக வவ்வால் வலை போட வந்து நாம் ஏரிக்கெலாம் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கடலுக்கு வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு கடலுக்கு வந்து. சரி, இன்றைக்கி நமக்கு எவ்வளோ மீன் கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த வலையில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக விலையுறந்த மீன்கள் மட்டுமே வரும். இன்னொரு மீன் அடுத்து இப்போ நமக்கு வந்திருக்க மீன் என்ன மீன் பார்த்திங்கன்னா, நம்ம குமார பாறை மீன் வந்திருக்கு. இது வந்து ஒரு பாறை மீன் வகையை சார்ந்தது. இது வந்து நம்ம விலையேறந்த மீனுன்னு சொல்லப்போனால் இல்லை, இது கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா மேலே தோல் ரஃப்பாக இருக்கிறதுனால விலை கம்மியாக தான் இருக்கும் அதிகபட்சம். ஆனால் நல்ல ருசியான வேறு லெவல் டேஸ்ட்டான ஒரு மீனுங்க. யாரெல்லாம் இந்த மீன் சாப்பிட்டுக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இது வரைக்கும் பிடிச்சதில் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்கள். வெறும் நல்ல மீனுங்க, வெறும் பாறை மீன்கள்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நாம் வழக்கமாக பார்த்திங்கன்னா நம்ம வலையை ரெண்டு பிரிவாக கட்டுவோம். அதை வந்து ஒரு பிரிவை நம்ம எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பிரிவை நம்ம எடுக்க போகிறோம். அந்த ஒரு வலையிலேயே எவ்வளோ மீன்கள் கிடச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள், செம்மையாக இருக்குது. இப்போ கிளப்பி இருக்கிற வலையில் மட்டும்தான் இந்த மீன் வந்த மீன் இது. இப்போ தண்ணியில் ஒரு வலை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதான் செம்மா புறா பாருங்கள், தெரிய போகும். என்ன என்ன பிடி ஆ இந்த பக்கம் பிடிங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா வலைங்க, வலை. நாம் பார்த்திங்கன்னா வவால் மீன் பிடிக்க வந்தோம். ஆனால் நமக்கு மாட்டினதும் பார்த்திங்கன்னா எல்லாமே பாறை மீன்களாக கிடச்சிது. அதுவும் பாறை மீன்களில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அந்த வெரைட்டிஸில் ஒரு 10 வகையான பாறை மீன் நமக்கு கிடச்சிது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மீன்களை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல ருசியான ஒரு மீன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மீன் பெறுவோம் வந்து கண்ணாடி பாறைன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். அதாவது 1 கிலோ பார்த்திங்கன்னா 400 ரூபா போகும். நல்லா டேஸ்டான வேறு லெவல் மீன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மீன்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போது நீங்கள் பார்க்குற இந்த மீன் பேர் தான் வந்து இந்த பாறை மீன்லேயே ஒரு மெயினான ஒரு மீன். இந்த மீன் தான் வந்து நம்ம ஊரில் வந்து ரா பாறை இல்லை எறா பாறைன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மீன் தான் வந்து எல்லாருமே அங்கே தேங்காய் பாறைன்னு சொல்லி வைப்பாங்க. இந்த மீனை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் அதிகமாக விலை போகாது. ஆனால் இந்த மாதிரி 1/2 கிலோ 1 கிலோ 1.5 கிலோ சைஸாக இருந்துச்சுன்னா வேறு லெவலில் விலை போகும். செம்மையாக இருக்கும் மீனோட டேஸ்ட்டும். யாரெல்லாம் இந்த பாறை மீனை சாப்பிட்டுக்கின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம தொடர்ந்து வலையெடுத்து போனதில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாகவே நிறைய வகையான பாறை மீன்கள் கிடச்சிது. நமக்கு ஒரு பெரிய தூக்கு நாசி, அதாவது நம்ம ஊரில் குத்தோட்டின்னு சொல்லுவாங்க ஒரு மீன். அந்த மீன் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீன் இந்த வலையில் நமக்கு கிடச்சிது. அந்த மீன் பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த வவால் மீனும் பாறை மீனும் சேர்ந்துருந்தா அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதிகபட்சமாக இது வந்து பவளப்பாறைங்களே வாழ்கிறதுனால செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் பார்க்குற இந்த மீன் பேர் தான் ஓரான்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். நீங்கள் பார்க்குற இந்த மீன் தானே இந்த பாறையிலே வந்து மெயின் மீன் சொல்ல போனாங்க. இந்த மாதிரி மீன்கள் இப்போ அதிகமாக கிடைக்கும். இந்த மீன் வந்து ஒரு 2 மீனே பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு போகும். ஏன்னா வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் இந்த மீனோட டேஸ்ட்டு. யாரெல்லாம் இந்த மாதிரி மீன்களை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்ருக்கீங்க, இதனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்ன விஷயம், என்ன விஷயம் பாரு, சொல்லு இது எப்படி இருக்கு அந்த மீன். இந்த மீன் வந்து எப்படின்னா கால என்ன போட்டு போற பாவி மீன் வருதா. பாரு எறா பாரு, வேற லெவல் நம்ம டேஸ்டான மீன். இது பேர் வந்து ஓரா. இந்த மீன் வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா பாறை மீன். ஆ வாங்க வாங்க, தேலுங்க
பேர் போடாதா, சேலை பேர் போடாதா, பாறை மட்டும் போடு. நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய வந்து தூக்கநாசி மீன், அதாவது புத்தோட்டி மீன் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மீனோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து கிட்டத்தட்ட 300 ரூபாலேருந்து 400 ரூபாய்க்கு மேலே போகும். நண்பர்களே, நம்ம இவ்வளோ நேரம் வலை போட்டு எடுத்ததில் சுத்தமாக நமக்கு ஒரு வவ்வால் மீனும் கிடைக்கல. ஆனால் அதுக்கு மாற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாறை மீன்கள் மட்டும் கிடச்சிருக்கு. நமக்கு என்னென்ன வகையான பாறை மீன் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். அதே போல் இந்த மாதிரி மீன்கள்லாம் எவ்வளோ ரேட்டு போகும், ஒரு கிலோ வந்து எல்லா இடத்துலையும் எவ்வளோ விளைவிக்குன்னு சொல்கிறேன். இந்த மீன் பேர் தாங்க நம்ம ஊரில் கன்னிப்பாறைன்னு சொல்லுவோம். இந்த மீனை மட்டும் எடுத்து அப்படியே பிளந்து வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த மீனை நம்ம பாட்டிப்பாறைன்னு சொல்லுவோம். இதுவுமே அது போல் சம மீன். அடுத்த மீன் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம குமாரப்பாறைன்னு சொல்லுவோம். இந்த மீனை வந்து தோலை உரிச்சு வச்சு வெளுத்து வாங்க வேண்டியதான், அந்த மாதிரி இருக்கும். இந்த மீன் தாங்க தேங்காய் பாறை, பாறைகள்லேயும் அரசன். இந்த மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 300 ரூபா 400 ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு போகும். சில நேரத்தில் 500 ரூபா கூட போகும். ஏன்னா அவ்வளோ அழகான காஸ்ட்லியான மீன்.